சார் அனைவருக்கு வணக்கம். ஹலோ எப்ரம், வெல்கம் டு நாலேஜ் தினியா. இப்போ ராஜபாஷில் வந்து மத்திய நடக்கக்கூடிய தேர்வுக்கு நான் பார்க்குறோம், பேப்பர் டூவில் வந்து பார்க்குறோம். ராஜபாஷா டூ, கிஷி ஏகே ககானிகா சாராம் சிறிகை ககானி அப்படிங்கும்போது இங்கே வந்து ஸ்டோரிஸ் வந்து கதை பகுதியிலேருந்து கொடுத்துருக்காங்க. மொத்தம் டோட்டலாக வந்து 1, 2, 3 கொடுத்துருக்காங்க. அந்த த்ரீயில் வந்து ஏதாவது வந்து ஒன்று மட்டும் எழுதுனா போது மார்க் வந்து 10 மார்க்ஸு. கிஷி ஏகே மகான் வியக்தி கி ஜீவனிகா சாராம்ச லிக்கியே மகான் லீடர்ஷிப் பற்றி கொடுத்துருக்காங்க. எஸ்ஏ கொடுத்துருக்க மொத்தம் வந்து 4 கொடுத்துருக்காங்க. இதில் அதாவது வந்து ஒன்று மட்டும் எழுதுங்க, இதுக்கு மார்க் வந்து 10 மார்க்ஸு. கிஷி ஏகே விஷய பர் நிபந்து லிக்கிய, நிபந்து அப்படின்னா வந்து கட்டுரை. இது இந்த அந்த கட்டுரையில் வந்து ஸ்திரீ சிக்ஷா கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மொத்தம் வந்து 4 கொடுத்துருக்காங்க. பிரம்மன் வரைக்கும் கொடுத்துருக்காங்க 4. இதில் ஏதாவது வந்து ஒன்று மட்டும் எழுதுங்க. பிரம்மன் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க, ஸ்ரீ சிக்ஷாவும் கண்டிப்பாக வரும். இதை நல்லா பார்த்துங்க, ஏதாவது ஒன்று மட்டும் எழுதுங்க. 4th கின்ஹி தீன்கா பின்ன பின்ன அர்த்தோன்மி வாக்கியோமி பிரயோகு கிஜே. இதில் வந்து வேர்ட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. மொத்தம் இங்கே 6 வேர்டு கொடுத்துருக்காங்க. ஏதாவது வந்து உங்களுக்கு வந்து 3 மட்டும்தான் எழுத சொல்லியிருக்காங்க. சோனான்னு கொடுத்துருக்காங்க. பின்ன பின்ன அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு பொருள் வந்து இங்கே சோனா அப்படின்னா அந்த இடத்துல வந்து கோல்டுன்னு அர்த்தம், தங்கம் சொல்லுவாங்க. இன்னொன்று சோனா அப்படின்னா வந்து தூங்கிறது, ஸ்லீப் பண்ணுறது. அப்போ இரண்டு பொருளோட ஒரு பொருள், ஒரு வேர்டுக்கு வந்து இரண்டு பொருள் வந்து அந்த வேர்ட்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து மொத்தம் வந்து 3 மட்டும் எழுதினா போதும், ஒன்று ஒன்றுக்கு வந்து 2 மார்க்ஸு. சாமானார்த்தி சப்த லிக்கியே, இது இதுக்கு வந்து மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து 6 மார்க் கொடுத்துருக்காங்க. இப்போ நதி, நதி அப்படிங்கும்போது இந்த இடத்துல வந்து ரிவர்ஸை குறிக்குது. இதுக்கு வந்து இந்தியில் என்ன பண்ணணும், நம்ம இதுக்கு வந்து மீனிங்ஸ் வந்து இதிலே நம்ம எழுதணும். பச்சன் பத்திலியே, பச்சன் பத்தில வந்து சிங்குலர் புலர் கொடுத்துருக்காங்க. மொத்தம் அதில் வந்து 6 இருக்குது. இதுக்கு வந்து சாய்ஸ் எதுவுமே கொடுக்கல, 6 எழுதணும். ஒன்று ஒன்றுக்கு வந்து 1 மார்க் ஏச்சு வந்து ஒருமே வந்து பன்மையாக மாற்றுங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து அத்தியாபக், அத்தியாபக்குன்னு ஆசிரியர்னு இருக்கும், மேலில் குறிக்கும். அப்போ வந்து அத்தியாபிக்கா ஏங் அப்படிங்கும்போது பெண் ஆசிரியர் குறிக்கும். அப்போ அதை வந்து அந்த மாதிரி வந்து நம்ம எழுதணும். லிங்கு பத்திலியே, லிங்கு பத்திலியே அப்படின்னா ஆண் பால் வந்து ஜென்பால்னா வந்து பெண் பாலை மாற்றுங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பச்சா பச்சே அப்படின்ற மாதிரி ரைட் பண்ணி இதுக்கு வந்து ஒன்றுக்கு வந்து 1 மார்க்கு, மொத்தம் டோட்டலாக வந்து 6 மார்க்கு. கின்கின் தீன் வாக்கியங்கா வாட்சிய பத்திலியே அப்படிங்கும்போது இது வந்து வாட்சிய பத்திலியே அப்படிங்கும்போது இந்த ஆக்டிவ் வாய்ஸ் வந்து பாசிவ் வாய்ஸாக மாற்ற சொல்லியிருக்காங்க. மொத்தம் இதுக்கு இதில் வந்து மொத்தம் வந்து 6 கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இனி 3 மட்டும் எழுதினா போது இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது வந்து ஒன்றுக்கு 2 மார்க்கு. சூச்சனாக்கி அனுசார் பத்திலியே அவனும் மை பகுத் குஷ் ஹோங், நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தேன் அப்படின்ற மாதிரி இங்கே வேர்ட்ஸு சென்டென்ஸை கொடுத்து இந்த இடத்துல வந்து குஷ் ஒன்று கொடுத்துருக்காங்க, குஷி ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த வந்து பிரயோக் இந்த வேர்டை வச்சு என்ன பண்ணும், இந்த ஃபார்மை வந்து இந்த லைன் வந்து ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல. அது அந்த இந்த குஷின்றது இந்த குஷி வச்சு இந்த சென்டென்ஸ் வந்து எழுதணும். இதுக்கு வந்து இதுக்கு வந்து மார்க்ஸ் வந்து ஒன்றுக்கு வந்து 2.5 மார்க்ஸு, ஈஸியாக எழுதலாம். கின்கின் தோ லோகோங் திக் ககாமத்தோங்கா சம்ஜாயே, ககாமத்து அப்படின்னா வந்து ப்ராவர்பு பழமொழி கொடுத்துருக்காங்க. இதில் மொத்தம் வந்து 5 இருக்குது. இதில் வந்து ஏதாவது வந்து 2 மட்டும் எழுதினா போதும், ஒன்றுக்கு வந்து 5 மார்க்ஸு. 11th இந்த ஆ கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. பிரண்ணிய பாஷா பாஷாமி அனுவாத்து கிஜே, அப்போ வந்து பிராந்தி பாஷா அப்படிங்கும்போது இந்த இடத்துல வந்து மொழியாக்கம் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல ஹிந்தியில் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் வந்து ஆங்கிலத்தில் அப்படின்னா அப்படி இல்லை அப்படின்னா தமிழில் கூட நீங்கள் இதை ஹிந்தியில் இதை படித்து பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச மொழியில் வந்து இங்கே எழுதலாம். இதுக்கு வந்து மார்க் வந்து 5 மார்க்ஸு. கீழே வந்து ஆளை கொடுத்துருக்காங்க. ஆள் வந்து ஹிந்திலே வந்து கொஷின் டைப்பாக கொடுத்துருக்காங்க. இதை படித்து பார்த்துட்டு இதில் என்ன பண்ணலாம், தமிழில் இல்லைன்னா ஆங்கிலத்தில் இந்த வேர்டுக்கு வந்து நம்ம வந்து சென்டென்ஸாக எழுதணும். இதுக்கு வந்து ஒன்றுக்கு வந்து மார்க்கு, மொத்தம் டோட்டலாக வந்து இதுக்கு வந்து 5 மார்க்ஸு.
லாஸ்ட் ரவுண்டில் ஹிந்தி மே அனுவாதி கீஜியே. அப்போ வந்து இங்கே வந்து ஆங்கிலத்துலேயும் தமிழ்லையும் கொடுத்துருக்காங்க. இதை என்ன பண்ண, நம்ம படித்து பார்த்துட்டு தமிழில் படித்தாலும் சரி இங்கிலீஷில் படித்தாலும் அதை படித்து பார்த்து அடுத்து வந்து என்ன பண்ணோம், ஹிந்தியில் வந்து எழுதணும். இதுக்கு வந்து மார்க்ஸ் வந்து 15 marks. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்பப்போ வரும். நன்றி, தன்யவாத்து.